ஹே எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோ ஷேர் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, டீப் ஓஷனில் ஒரு பஃபி ஃபிஷ்ஷோட செல்ஃபி எடுத்த வரைக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மங்கி வந்து ஒரு குழந்தைய ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போன வரைக்கும் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் நம்ம பார்க்க போகிறது கேட் சிட் லைக் அ மேன். இந்த கியூட்டான கேட் நேம் வந்து ரொட்ரிஹின் ஹோ. இந்த கேட்டை வளர்க்குற ஓனர் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு குட்டியாக ஒரு சோஃபாவை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த கேட்டோட ஸ்பெஷாலிட்டியே இது. அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மேன் மாதிரியே அந்த சோஃபாவில் உட்காரும். ஒரு ஹியூமன் எப்படி ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேட்டுமே உட்காந்துருக்கும். பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி கேட்டோட பாடி மட்டும்தான் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளானது. அதால் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் ஆடான வியர்டான ஷேப்பில் கூட தூங்க முடியும். ஏன்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் பெயின்ஸ் எல்லாமே அப்படி தான் மேடப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம கேட்டை நிறைய வியர்டான பிளேசஸில் கூட தூங்குறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வளர்க்குற பெட் கேட்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் இதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கேட்டோட ஓனரும் ரொம்பவே ப்ரைடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கேட் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிறது ஒரு கிங் மாதிரியே இருக்குல்ல. அடுத்தது செல்ஃபி இன் அண்டர் வாட்டர். இந்த உலகத்தில் நிறைய பிளேசஸ் வந்து மிஸ்ட்ரியாக இருக்கும். அதில் ஒன்று தான் அண்டர் வாட்டர், டீப் வேர்ல்டு. எல்லாமே ஓஷன் கீழேருந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மிஸ்ட்ரியாக தான் தெரியும். ஒரு பெரிய ஓஷன் சீ அப்படின்னாலே அது பார்க்குறதுக்கு செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் டேஞ்சராக இருக்கும், சம்டைம்ஸ் டவுன் லைன் போனோன்னா சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் ஆஸ்திரேலியன் டைவரான ஜூலி கேசே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டைவராக இருக்கனால ஒரு ஃபோட்டோகிராஃபரும் கூட. அதனால May 2021 ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீப் சீயை அண்டர் வாட்டரில் போய் ஒரு சில ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க கண்ணாடி நிறைய விஷயங்களை பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல இவங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது இவங்க பக்கத்தில் வந்து ஒரு பப்பர் ஃபிஷ் வந்து செல்ஃபி மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்திருக்கு. இது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்ட் மாதிரி இந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி ஒரு லைவ் ட்ரெஷராக ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும். அடுத்தது சாண்ட் இக்ளூ ஹவுஸ். நார்மலாக ஒரு ஹியூமன் வாழ்கிற வீடை வந்து நம்ம எவ்வளோ சின்னதாக கட்டினாலும் ஒரு பர்ஃபெக்டாக கட்டுறதுக்கு 7 months கிட்டையாவது ஆகும். பட் இந்த டைனி கிராப்ஸ் எல்லாம் அது ஹைட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாண்ட் இக்ளோ மாதிரி ஒரு ஹவுஸை மேக் பண்ணுது வெறும் 30 seconds. அது எப்படி நீங்களே பாருங்களேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு குட்டி டைனி ஹவுஸை கட்டிடுச்சுல. மோஸ்ட்லி இந்த டைனி கிராப்ஸ் 1 centimeter இருக்கக்கூடிய இந்த கிரியேச்சர் வந்து மோஸ்ட்லி டிராபிக் ஏரியாஸில் தான் இருக்கும். ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த மாதிரி டிராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் இதோட வாழ்வாதாரம் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆபத்தான விஷயங்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறக்காக இங்கே மணல்லே ஒரு பெரிய இக்ளோ ஹோம் மாதிரி இதுவே மேக் பண்ணி அதுக்குள்ளே ஹைட் பண்ணிட்டு இருக்குது. இதை நம்ம ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா ஒரு பெரிய சாண்ட் ஆர்ட் மாதிரியே இருக்கும். அடுத்தது ஸ்னோ இன் டெசர்ட். ஒரு ஸ்னோவை நம்ம இமேஜின் பண்ணோம்னா நம்ம மைண்டுக்கு என்னெல்லாம் வரும்? முதல்ல ஒரு ஸ்னோ மேன், ஒரு உள்ளன் ட்ரெஸ்ஸஸ், ஸ்கேட்டிங், இல்லைன்னா ஒரு ஹாட் காஃபி, இந்த மாதிரி அதை தான். ஆனால் ஐரோனியாக டெசர்ட்டில் வந்து ஒரு ஸ்னோன்னு நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான விஷயம் தான் 2017 and 2018 நடந்திருக்கு சகாரா டெசர்ட்டில். இருக்கிறதுலே பெரிய பாலைவனமாக இருக்கிறது வந்து ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சகாரா டெசர்ட்டில் தான். இங்கேயும் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மாதிரி இந்த சகாரா டெசர்ட் ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலரில் கர்வ் மாதிரி வரைஞ்ச மாதிரி ஸ்னோ வந்து இந்த டெசர்ட் ஃபுல்லாக அப்பியர் ஆயிருக்கும். ஒன்ஸ் 1979 இது நடந்தது. அதுக்கப்புறம் 2017 and 2018 இந்த ஒரு அமேசிங்கான விஷயம் நடந்தது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பேசிக்காக ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தான். ஈரோப்பில் இருக்கக்கூடிய விண்ட் எல்லாமே கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால கிளாக் வைஸில் டேர்ன் ஆகி அங்கே இருக்க ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சகாரா டெசர்ட்டில் அப்படியே ஒரு சில்வர் லைனிங் மாதிரி அந்த டெசர்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்னோ மிக்ஸ் ஆகி ஒரு லைன் மாதிரி இருக்கும். இது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1979 அப்புறம் இப்போ தான் 2017 and 2018 இந்த விஷயம் நடந்தனால ஒரு ட்ரெஷர் மாதிரி இதை டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது மங்கி ரைடிங் பைசைக்கிள். நிறைய இடத்துல இந்த அனிமல்ஸுக்கு வியர்டான ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் மங்கி வந்து கண்டிப்பாக ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மங்கியை பைசைக்கிள் ரைட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் மங்கிட்ட ஒரு சின்ன பைசைக்கிளை கொடுத்து அதை ரைட் பண்ண விட்டு அதை வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மங்கி என்ன பண்ணிட்டுனா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கிட்ட வரைக்கும் அந்த பைசைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பைசைக்கிளை கீழே போட்டுட்டு அங்கே உட்காந்துருந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இழுத்துட்டு ட்ரை பண்ணிருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தூரத்துல இருந்தனால இந்த குழந்தை வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 steps வரைக்கும் அப்படியே டிராக் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த மங்கியை நோக்கி ஓடி வந்தனால தான் இந்த டாட்லரை வந்து அது விட்டுட்டு போயிருக்கு. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸ் தான் இது. ஆனால் நல்லவேளை அது பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஹார்டான விஷயம் இல்லாதனால இந்த குழந்தைக்கு எந்த ஒரு அடியும் படலை.
நமக்கு பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இந்தோனேஷியாவில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சாதாரண விஷயம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வாழ்கிறவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு பெட்டை ஒரு மங்கி இருக்கும். அந்த மங்கியை மோட்டர் பைக் ஓட்ட சொல்லி சைக்கிள் ஓட்ட சொல்லி அந்த மாதிரி தான் பீப்புள்ஸை வியூ பண்ண வச்சு மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருந்தால் தான் டேஞ்சரஸான விஷயங்கள் நடக்கிறது கம்மியாகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் இந்த மங்கி வீடியோஸ். நம்ம பார்த்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு அமேசிங்கான வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.